வண்டியோட வச்சு கொளுத்தி விடுங்க கொளுத்தி. வணக்கம், நான் லோகேட்டிக் ராஜேஷ், உங்கள் பத்திரிக்கையாளர். இன்னைக்கு திரையமை செய்த பத்தி பார்க்க போறோம். குலவி என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய நம்மளுடைய காக்கா முடி நடிச்சு போயிட்டு விக்னேஷ் போயிட்டு இந்த படத்துல போயிட்டு கதாநாயகம் நடிச்சிருக்காரு. ஆரா என்பவர் அந்த பொண்ணு போயிட்டு இந்த படத்துல போயிட்டு கதாநாயகா போயிட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைகள் பாத்தீங்கன்னா, ரெண்டு சமுதாயம், ஒரு சமுதாயம் போயிட்டு என்னன்னா ஒரு கீழ் ஜாதியும் இன்னொரு சமுதாயம் மேல் ஜாதியும் இருக்காங்க. இந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற சம்பவங்களுக்கு போயிட்டு மையமாக போயிட்டு உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த குலவி. இந்த படத்தினுடைய ஸ்கூல் சீக்வன்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு படிக்கிறாங்க. நம்மளுடைய ஹீரோவும் சரி, அந்த பொண்ணு ஆறாவும் சரி படிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள நட்பு போயிட்டு ஒரு ஒரு கடத்துல போயிட்டு காதலா மலர்றது. மலரும் போது என்ன பண்றாங்கன்னா, இந்த காதல போயிட்டு அந்த அந்த அவங்களோட சமுதாயம் போயிட்டு ஏத்துக்க மாட்டேங்குது சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு ஒரு ஊரை விட்டு போயிட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி ஒரு இது போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு டிராவல் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு போயிட்டு மாட்டிக்கிட்டா அதே சமுதாயத்துல அவங்களே வச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை போயிட்டு சாவடிச்சிடறாங்க. சாவடிச்ச உடனே இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி என்ன பண்றாங்க, அந்த பையனும் போயிட்டு இந்த போல பண்ணிட்டாங்களே ஒரு ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல போயிட்டு அவனை படிச்சு வரும்போது என்ன இப்போ போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது சொல்லி இப்போ அவனோட காதல் காதலி கூட போயிட்டு இறந்து போயிட்டா, இப்போ போயிட்டு படிக்கிறானா இல்லையா சொல்லி ஒரு சீக்வன்ஸை போயிட்டு எடுத்து முடிச்சிருக்காரு. டைரக்டரை போயிட்டு கலையரசன் சார் போயிட்டு இந்த படத்துடைய டிஓபி பார்த்தீங்கன்னா சமீர் போயிட்டு இந்த படத்தோட டிஓபி அப்படி சமீர் வேணா போயிட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு உதயகுமார் போயிட்டு ஒரு ஒவ்வொரு பீஜியமும் போயிட்டு வேற லெவலில் சொல்ல முடியும். இந்த படத்துல எயிட்டரை போயிட்டு தாகு போயிட்டு படத்துக்கு ஏற்ற போல போயிட்டு ஒரு எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் அண்ணா போயிட்டு அந்த சின்ன சின்ன கிராமத்துல போயிட்டு எப்படி இப்படி அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுமோ அந்த அதுக்கேற்ற போல ஆர்ட் ஒர்க் சிறப்பாக போய் பண்ணியிருக்காரு. இந்த படம் போயிட்டு மாபெரும் வெற்றியடையே எங்கள் ஓகே டெக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். உங்களிடம் இடப்படுவது ஓகே டெக் சேனல் ராஜேஷ். இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்ற திரையம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆசைப்பட்டேன்ல, உங்களுக்கு எல்லாம் கோபம் தாண்டா வரும்.